முக்தி நெறி உள்ளவர்கள் யார் என்று விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம் தொடர்ந்து எங்க நாமத்தை சொல்லணும், இல்லை என்றால் முன்னாடி என்ன என்ன செய்யும், ஒரு நாளைக்கு பக்தி செலுத்துவாய் பல பிரச்சனைகள் வரும், உடல் பக்தி செலுத்த முடியாது, பல வினைகள் என்ன செய்யும், உன்னை போட்டு நடுக்க அழுத்தம். அப்போ அழுத்தம் என்ன செய்வான், ஞானிகள் தோட்டக்கூடும் முத்தி நெறி அறிவித்து முளவது அது சொல்றாரு. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு நான் எப்படி முயற்சிக்கிறேன்னா, முத்தி நெறி என்றவன் யார், ஞானிகள். ஞானிகள் முத்தி நெறி அறிந்தவரோடு தொடர்பு கொள்ளாமல் மூர்க்கத்தனை தீராது. முத்தி நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வன், முயல்தன்னா அவனோடு சேர்ந்து பழகுது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, முக்தி நேரம் தெரியாது, அவனுக்கு பக்தி ஏதோ பேசிகிட்டு இருப்பான், ஞானம் பேசிகிட்டு இருப்பான். நம்ம யாரோட பழகிறோம்னு சொன்னால், முத்தி நெறி அறிந்தவன் மாணிக்கவாசகன், முத்தி நெறி அறிந்தவன் மா ராமலிங்க சாமிகள், முத்தி நெறி அறிந்தவன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பதஞ்சலி அகத்தீசன், முத்தி நெறி அறிந்தவரோடு முயல்ந்து அவங்களோடு சேர்ந்து பழகினாள், நாமத்தை சொன்னால் நெருங்கி பழகிறோம், அப்போ தான் மூர்க்கத்தனை தீரும். மூர்க்கத்தன்மை என்பது என்னென்ன, பஞ்சனை உள்ள தேகம். இந்த தேகத்துக்கு என்ன இருக்கு, நான் யானை என்று கருவம் இருக்கும், பொல்லாத காமம் இருக்கும், பல அடாதி கேட்டு இருக்கும், நம்மள மூர்க்கர்கள், அவன் மூர்க்கம் இல்லாதவன், அவனோடு நெஞ்சு சேர்ந்து பழகணும், நாமத்தை சொன்னால் பூஜித்தால் அவனோடு பழகிறோம். இது நான் மாணிக்கவாசோட்டு பார்த்தா நான் அறிவுரை சொன்னார், நான் பழகியவன் முதுகுரு ஞானியோடு பழகினேன், முத்து நீர் அறிந்தவோடு பழகினேன். அதே முத்து நீர் யாரியா இருக்கான், முத்து நீர் அறிந்தவன் யாருன்னு கேட்டான், நீ யாருன்னு தேடிக்கிட்டாலே நானே தான், அது வள்ளுவன், அது திருஞான சம்பந்தன், எங்கள் வர்க்கம் அத்தனை பேர் முத்து நீர் அறிந்தவன், அது ஞான முதுபெரும் தலைவன் ஞான பண்டிதன். அவன் நாமத்தை சொல்லி வரு, முத்து நீர் அறிந்தவனோடு முயலுகிறாய், முத்து நெறி அறியாத மூர்க்கோடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பார்வண்ணம். என் வினைகள் எல்லாம் உடைச்சேந்தான், என்னென்ன பக்தியால், மாணிகவாசன் பக்தியால், திருஞான சம்பந்தர் பக்தியால் என் பல வினைகள் பார்வண்ணம், பார்த்தனா நீங்குதுன்னு அர்த்தம். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அணையான், இந்த வாய்ப்பை பெற்றவர்கள் தான் மன தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை துவாவரும். மன தூய்மை பெறுவதற்கு ஒரே உபாயம், மன தூய்மை உள்ளவன் மாணிக்கவாசகனையோ ராமலிங்க சாமியோ பூஜித்தால் அன்றி ஒருவனுக்கு மன தூய்மை வராது. மன தூய்மையை மாசுபடுத்துவது எது, உடம்பு. உடம்பை மாசுபடுத்துவது எது, காமம். காமத்துக்கு காரணம் எது, பசி. பசிக்கு காரணம் எது, மூச்சு காட்டு இயக்கம். மூச்சு காட்டு இயக்கத்துக்கு காரணம் எல்லாம் உள்ள இயற்கை. மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம், ஆன்ம இயக்கமே பசி. பசியால் வந்தது, பசியால் பசியின் காரணமாக சாப்பிடுக்கிறான், பசியின் காரணமாக உடம்பு ஊட்டச்சத்து ஏற்படும் முறுக்கிறது. அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், அவர் அந்த உடம்பு துணை கொண்டே எந்த தேகம் ஒன்றை வஞ்சித்ததோ, எந்த தேகத்தை நரகத்தை தலை பார்க்குதோ, அந்த தேகத்து துணை கொண்டே அந்த உடம்பை ஆக்கம் விட்டுக்கொள்ள வேண்டும். அது என்ன செய்வான், சில பேர் அறியாத மக்கள் அளவுடந்து காமத்தை செலவு செய்து விடுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.